வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சாப்டர் டூ நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு ஃபோர் சம்ஸ் பார்க்கலாம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் யூஸ் பண்ணி இந்த சம்ஸ் பார்க்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் மூணால் வகுக்கும் போது மீதி இரண்டை தரக்கூடிய அனைத்து மிகை முழுக்களையும் காண்க இதில் மூணால் வகுக்கும் போது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ வகுக்கும் எண் வந்து மூணு மீதி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மீதி அப்படிங்கிறது ரிமைண்டர் ஆர் ஈக்வல் டு ரெண்டு யூக்ளஸ் டிவிஷன் அல்காரதம் வந்து நமக்கு ஃபார்முலா ஏ ஈக்வல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இதில் நமக்கு பியும் ஆறும் கொடுத்துட்டாங்க ஏதான் கண்டுபிடிக்கணும் ஏ கண்டுபிடிக்கிறதுக்காக கியூக்கு பதிலாக ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வரிசையாக சப்ஸிக் பண்ணி பார்த்துட்டே போகலாம் மூணு இன்ட்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு மூணு ப்ளஸ் ரெண்டு மூணு இன்ட்டு நாலு ப்ளஸ் ரெண்டு இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் மூணு இன்ட்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு மூவொன்னா மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு மூவ் ரெண்டு ஆறு ப்ளஸ் ரெண்டு எட்டு மூ மூணாக ஒம்பது ப்ளஸ் ரெண்டு பதினொன்று மூணாங்க பன்னெண்டு ப்ளஸ் ரெண்டு பதினாலு இப்போ இதுதான் ஆன்சர்ஸ் இப்போ மூணாள் வகுக்கும்போது மீதி இரண்டை தரக்கூடிய மிகை முழுக்கள் என்னெல்லாம் அப்படின்னா ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்று பதினாலு இதுதான் நமக்கு வந்த ஆன்சர்ஸ் செகண்ட் சம் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தோரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினார் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் எனவும் மற்றும் எத்தனை பூந்தொட்டிகள் மீதம் இருக்கும் எனவும் காண்க இதில் மொத்த பூந்தொட்டிகள் கொடுத்துருக்காங்க ஏ ஈக்குவல் டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னு இருபத்தொன்னா வரிசைக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுனால வகுக்கும் எண் அது பி ஈக்குவல் இருபத்தி ஒன்று எத்தனை வரிசைகள் முழுமை பெறும்னு கேட்டிருக்காங்க கோஷன்ட் ஈவு அதுவும் கண்டுபிடிக்கணும் மீதம் இருக்கும் அப்படிங்கிறதும் மீதிங்கிறதுனால ரிமைண்டர் ஆரும் கண்டுபிடிக்கணும் யூக்ளிக்ஸ் டிவிஷன் அல்காரதம் வந்து நமக்கு ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் இப்போ ஏய பியால் நம்ம வகுக்கணும் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தொன்னால் சாதாரண வகுத்தல் முறையால் தான் வகுக்கணும் இருபத்தொன்று ரெண்டாக நாற்பத்ரெண்டு ஐம்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ரெண்டாக கழித்தோன்னா பதினொன்று ரெண்டு கீழே இறக்கலாம் ரெண்டு கீழே இறக்கும்போது நூற்றி பன்னெண்டுன்னு வந்துடும் இருபத்தொன்னு அஞ்சா நூற்றி அஞ்சு நூற்றி பன்னெண்டில் இருந்து நூற்றி அஞ்சாக கழிக்கும்போது ஏழுன்னு வந்துடும் ஸோ மேலே இருக்கிறது நமக்கு ஈவு இருபத்தஞ்சி கீழே இருக்கிறது மீதி ஏழு இப்போ கியூ ஈக்குவல் டு இருபத்தைந்து ஆர் ஈக்குவல் டு ஏழு நம்ம ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த சம் பார்க்கலாம் மூணாவது சம் தொடர்ச்சியான இரு மிகை முழுக்களின் பலன் இரண்டால் வகுப்படும் என நிறுவுக தொடர்ச்சியான இரு மிகை முழுக்கள் அப்படிங்கிறதுனால ஒரு நம்பரை எக்ஸுன்னும் அடுத்த நம்பரை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனும் அடுத்தடுத்த நம்பர் அப்படிங்கும்போது ஒன்று ஒன்றா கூட்டிக்கிட்டே தான் போகும் ஸோ எக்ஸுனுங்கிற ஒரு நம்பருக்கு அடுத்த நம்பர் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸ் வந்து ரெட்டை எண்ணாக இருக்கலாம் அல்லது ஒற்றை எண்ணாக இருக்கலாம் ஸோ ரெண்டு கேஸஸ் எடுத்துக்கிறோம் எக்ஸ் ரெட்டை எண்ணாக இருந்தால் ரெண்டால் வகுப்படும் எக்ஸ் ஒற்றை எண்ணாக இருந்தாலும் ரெண்டால் வகுப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணணும் ரெட்டை எண் அப்படின்னா ரெண்டின் மடங்கு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு கே ஒற்றை எண் அப்படின்னு சொல்லும்போது அது அடுக்கடுத்த நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு கே ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் இப்போ எக்ஸ் இன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கட் பலன் அப்படிங்கிறதுனால எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரெண்டு கே இன் டூ ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று இது ரெண்டு இன் டூ அப்படின்னு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக அது ரெண்டின் மடங்காக தான் இருக்குது அப்போ ரெண்டால் வகுப்படும் எக்ஸ் ஒரு ஒற்றை எண் எடுக்கும்போது எக்ஸ் இன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு கே ப்ளஸ் substitute சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்போ முதல்ல இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று அடுத்தது எக்ஸுக்கு பதிலா ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வந்துடும் அப்போ ரெண்டு கே ப்ளஸ் ஒன்று ரெண்டு கே ப்ளஸ் ரெண்டு இப்போ ரெண்டு ஃபஸ்ட் ப்ராக்கெட் நம்ம அப்படியே எழுதிடலாம் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் ரெண்ட காமனாக எடுக்கும்போது ரெண்டு இன்டூ கே வரும் இதுலேயும் ரெண்ட பெருக்க பெருக்கி வர்ற மாதிரி இருக்குது 2 ரெண்டின் மடங்கு அப்படின்னு வர்றதுனால எக்ஸ் ஒற்று எண்ணாக இருந்தாலும் இரண்டால் வகுப்படும் ஏ பி மற்றும் சி என்ற மிகை முழுக்களை பதிமூணால் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள் முறையே ஒன்பது ஏழு மற்றும் பத்து எனில் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஆனது பதிமூணால் வகுப்படும் என நிரூபி இப்போ ஏபிசிங்கிற மூணு நம்பரையுமே நம்ம வந்து பதிமூணால் வகுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம் ஏயை பதிமூணால் வகுக்கும்போது கோஷின் நமக்கு என்ன வேணால் இருக்கலாம் ஸோ க்யூ ஒன்னுன்னு எடுத்துக்கிறோம் மீதி வந்து 9 ஸோ ப்ளஸ் ஒம்பது அடுத்தது பி பதிமூணு க்யூ டூ ப்ளஸ் ஏழு சி பதிமூணு க்யூ த்ரீ ப்ளஸ் பத்து நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்டுக்கிறதுனால மூணையும் கூட்டலாம் இந்த மூணு இக்குயேஷனையும் கூட்டும்போது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ்இ ஈக்குவல்டு பதிமூணு காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா க்யூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ ப்ளஸ் க்யூ த்ரீ ப்ளஸ் ஒம்பது ப்ளஸ் ஏழு ப்ளஸ் பத்து வந்து இருபத்தாறு தட் இஸ் ஈக்குவல்டு ரெண்டு டேர்ம்லையும் நமக்கு பதிமூணுங்கிறது காமனாக இருக்கும் இப்போ பதிமூணு வெளியே எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் மீதி க்யூ ஒன் ப்ளஸ் க்யூ டூ ப்ளஸ் க்யூ த்ரீ இருக்கும் செகண்ட் டேர்மில் இருபத்தாறில் பதிமூணை எடுத்துட்டோம் அப்படின்னா பதிமூணு ரெண்டாக இருபத்தாறு அப்போ ரெண்டுன்னு இருக்கும் பதிமூணு இன் டூ அப்படின்னு வந்திருக்கு பதிமூணின் மடங்காக இருக்குது அதனால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆனது பதிமூணால் வகுப்படும் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்